Hi viewers, this is Vincent. I welcome you to Tamil Unknown Tracks. பார்த்து ரொம்ப நாளாச்சு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷில் வீடியோவும் போடல. கொஞ்சம் பிஸி ஷெடியூல், ஸோ அதனால் ப்ரோக்ராமில் எதுவுமே நம்ம இது பண்ண முடியல. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஒரு 18-19 வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ லாஸ்ட் உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸோட உங்களுக்கு இன்னும் பாட்டுனே நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி அதோட கண்டினியூஷன் தான் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பாட்டில் நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே வியூவர்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா நம்ம சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். என்னென்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து மெசேஜ் ஆகவே உங்களுக்கு வந்துடும். ஓகே, நம்ம வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் போகலாம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னாலே கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை இப்போ நினச்சி பார்க்குறது. இப்போது நான் அந்த டைமில் அங்கே செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நான் நடந்துக்கிட்டு இருந்தேன், பாடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தைங்கள்கிட்டயோ இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை யாருக்கிட்டையோ வந்து கடந்த கால அனுபவங்களை பற்றி நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, நான் இந்த போன வருஷம் வந்து இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தேன், இந்த நேரத்தில் போன வருஷம் இதே நேரத்தில் நான் என்ன செஞ்சு செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இப்போ பக்கத்தில் நேற்று நான் இதை பண்ணிக்கிட்டு இருந்தேன், இல்லைனா ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி, 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சொல்லு. ஸோ பாஸ்ட் டைம், கடந்த காலத்தை பற்றி நம்ம என்ன செய்வோம், பேசிக்கிட்டு இருக்கிறத பற்றி தான் இந்த இதில் பார்க்குறோம். ஸோ ஐ வாஸ் கோயிங், வி வேர் கோயிங், ஹீ வாஸ் கோயிங், யூ வேர் கோயிங். ஸோ இது வந்து இதோடைய க்வெஷ்சன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிளியர் ஐடியா நான் எப்பவுமே ஏற்கனவே நம்ம கிராமரில் சொல்லியிருக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ வந்து பாஸ் பண்ணி பாருங்கள், ஏன்னா கண்டினியூஸாக ஒரு வீடியோ வந்து ஒரு தடவை பார்த்தா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் எப்பவுமே கொஹரன்ஸாக ஃபஸ்ட்லேருந்தே வாங்க. இது ஒரு இடையில தெரியும் நாளாக சடன் போனீங்கன்னா வீடியோ உங்களுக்கு புரியாது. ஸோ கிராமர் புரியுதுன்னா ஃபஸ்ட் வீடியோலேருந்தே வாங்க, இடையில பாஸ் பண்ணுங்கள், பாஸ் பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோ குறைஞ்சது 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு புரிதல் ஏற்படும். ஸோ ஃபஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு இதை ஒரு ஐடியா கிளியர் பண்ணிக்கிறேன். அதாவது 7 ப்ரொனவுன்ஸ் இருக்குது, ப்ரொனவுன்ஸ் வந்து மற்ற 7 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, ஹீ, ஷி, இட் அண்ட் தே. ஸோ 7 ப்ரனவுன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ரனவுன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இதுவும் தேர்டு பர்சன்ஸ். ஸோ இதையும் தனியாக காமிச்சிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து சிங்குலர், இது ப்ளூரல், இது சிங்குலர் ஆஸ் வெல் அஸ் ப்ளூரல். ஸோ ஐ சிங்குலர், வி ப்ளூரல். ஃபர்ஸ்ட் சிங்குலர்னு புரிஞ்சுக்கோங்க, சிங்குலர்னா ஒருமை குறிக்கிறது, ப்ளூரல்னா பன்மை குறிக்கிறது. ஸோ யூங்கிறது சிங்குலரையும் குறிக்கும், ப்ளூரலையும் குறிக்கும். ஹீ, ஷி, இட், இந்த மூணு வந்து சிங்குலர், அதாவது ஹீனா அவன், ஒரு ஆணை குறிக்கும், ஷீனா அவள், ஒரு பெண்ணை குறிக்கும், இட்டுனா ஒரு பொருள், ஒரு உயிராட்சி பொருள், இல்லைன்னா நம்ம வந்து ஆண் பெண்ணு பிரித்து பார்க்க முடியாத ஒரு பொருட்களை வந்து நம்ம இட்டுன்னு சொல்லுவோம். அதாவது இதை வந்து மேஸ்குலின் ஜெண்டர்னு சொல்லுவோம், இதை வந்து ஃபெமினைன் ஜெண்டர்னு சொல்லுவோம், இது நியூட்ரல் ஜெண்டர்னு சொல்லுவோம். ஸோ இதுதான், ஸோ இதோடைய பன்மை தான் தே. இப்போ ஒரு ஆண்னா ஹீன்னு சொல்லுவோம், 2 ஆண்களோ இல்லை அதுக்கு மேல் உள்ள ஆண்களோ வந்தாங்கன்னா அவங்கள தேன்னு சொல்லுவோம். ஷீ ஒரு பெண்ணோ அதுக்கு மேலே இருந்தாங்கன்னா, ஒரு பெண்ணா ஷீ, ஒரு பெண்களுக்கு மேலே போனாங்கன்னா தேன்னு சொல்லுவோம். இட், ஸோ இது இந்த மூணுடைய பன்மை தான் தே. ஸோ இதோடைய ஃபர்ஸ்ட் வேர்ப் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐக்கு வந்து இப்போ நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் பார்க்கறதுனால அதோடைய வேர்ப் மட்டும் தான் சொல்கிறேன். பழைய அதோடைய ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட வேர்ப்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல போய் பாருங்கள், உங்களுக்கு அதை பற்றி புரியும். ஐக்கு வந்து வாஸ், வி வந்து வேர், யூ வேர், ஹீ ஷி இட், இந்த மூணுக்குமே வாஸ் தே வேர். ஸோ உங்களுக்கே தெரியும் சிங்குலர் எல்லாத்தையுமே வாஸ் வாஸ் போட்டிருக்கேன், வேர் போட்டிருக்கேன். இங்கே யூ இங்கேயே வேர் எதுக்கு போட்டிருக்கோம்னு சொன்னால் இது ப்ளூரலில் தான் நம்ம அதிகமாக மென்ஷன் பண்ணோம், அதனால் நம்ம வந்து வேர் யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு தே. ஸோ இந்த பாஸ்ட் டென்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூக்கு வந்து சிங்குலர் ஃபார்ம் அது இருந்தாலும் அதுக்கு வந்து போடுற நம்ம பயன்படுத்துகிற வந்து வேர்பு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ப்ளூரலில் தான் இருக்கு. ஸோ தே வேர், வி வேர்,
யூ வேர். ஸோ வந்து இதெல்லாம் இந்த மூணுக்கு தான், வேர் 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 வாஸ் வாஸ் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், வாஸ் வேர் வாஸ் வேர். ஸோ ஐ வாஸ் கோயிங் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். நான் பள்ளிக்கு போய் கொண்டிருந்தேன். நல்லா கவனிக்கணும், நான் இப்போ நான் ஐ வாஸ் கோயிங் மட்டும் கொடுத்துருக்கேன். ஐ வாஸ் கோயிங், நான் போய் கொண்டிருந்தேன் அதான் அர்த்தம். நான் அடிஷ்னலாக அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் போடுறேன், ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல். ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல் அது ஒரு என்ன சொன்னால் ஒரு அர்ஜென்ட் சென்டென்ஸ் பட்டன் படி பார்த்தோம்னா அது ஒரு அர்ஜென்ட்னு சொல்லலாம். ஐ வாஸ் கோயிங் டு ஸ்கூல், வி வேர் கோயிங். இது ஐனா நான், வீணா நாம் இல்லைன்னு நாங்கள். ஸோ நாங்கள் போய்கொண்டிருந்தோம், நாங்கள் போய்கொண்டிருந்தோம். ஸோ அப்போ வி வந்தா பாஸ்ட் பாஸ்ட் கண்டினியூஸ்ல வேற தான் போடணும். அதை தான் நான் போட்டிருக்கேன், வி வந்தா வேர், ஐ வந்தா வாஸ், ஹி ஷி இட், ஹி ஷி இட். இந்த மூணுக்குமே பாஸ்ட் கண்டினியூஸ்ல நம்ம பயன்படுத்துற ஹெல்பிங் வெர்ப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் தான். இதை மைண்ட் நல்லா வச்சுக்கோங்க. அடுத்து யூ. ஸோ இந்த யூ வந்து என்னென்ன சொல்லியிருக்கேன், யூ வந்து ப்ளூரல் ஃபார்ம் தான் அதிகமாக வரும், ப்ளூரல் ஃபார்ம் தான் மென்ஷன் பண்ணுவோம். அதனால நம்ம வந்து அங்கே வேறு தான் போடுவோம். ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து பீவர்ப் வச்சு யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம்னா ஐஎன்ஜி ஃபார்மும் யூஸ் பண்ணுவோம், அதாவது பார்ட்டிசிபிள் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கண்டினியூஸ் டென்ஸ் இல்லைன்னா இதை வந்து ப்ரொக்ரெசிவ் டென்ஸ், அதாவது தான் இந்த செயல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால தான் ஐஎன்ஜி, ஐஎன்ஜிங்கிறது இன்னும் ஸ்டாப் ஆகலைன்னு அர்த்தம். ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸ் இருக்கிறதுனால ஐஎன்ஜினா ஒன்று ஜெரண்ட்னு சொல்லுவோம், நீங்கள் படிச்சிருக்கீங்க ஜெரண்ட் இன்ஃபினிட்டிவ். ஸோ அது டவுட்ஸ் இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இங்கே ஐஎன்ஜி ஃபார்ம் என்ன அர்த்தம்னா இன்னும் வந்து இந்த செயல் நடந்துட்டு, ஐ வி வேர் கோயிங் நாங்கள் வந்து போய் கொண்டிருந்தோம். அடுத்து ஹி வாஸ் கோயிங்னா அவன், ஹி வாஸ் கோயிங்னா அவன் போய் கொண்டிருந்தான். இப்போ வேற ஒரு ஒரு வேர்ப் யூஸ் பண்ணோம்னா We were playing. We were playing. நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம். என்ன விளையாடி கொண்டிருந்தீங்க? We were playing FB. FB என்னது? ஃபுட்பால். இதை தான் ஷார்ட்டாக போட்டிருக்கேன். We were playing football. அடுத்து he was playing. He was playing என்னதுன்னா he was playing. அவன் விளையாடி கொண்டிருந்தான். ஸோ கடந்த கால ஒரு விஷயத்தை கண்டினியூஸாக நம்ம சொல்கிறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே வியூவர்ஸ், இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, அடுத்து நான் அடுத்த வீடியோவில் வந்து இதில் கண்டினியூஷன் உங்களுக்கு சொல்கிறேன். பை.